ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் வந்து அம்மா எல்லாருமே வந்து கொஞ்சம் மன்னிப்பு கேட்டாங்க அண்ணங்கிட்ட. அதுக்கப்புறம் அண்ணன் சொன்ன இது மாதிரி, மன்னிப்பு கேட்டு நான் வேறு மனுஷனாக ஆக்கிறாதீங்க, நானும் இந்த வீட்டில் ஒரு ஆள் தானே அப்படின்னோடனே, இல்லை நாங்கள் பண்ண தப்புக்கு தான் வந்து உன்னோட சூழ்நிலை என்ன ஏதுன்னு கேட்காம நாங்கள் பாட்டுக்கு ஒரு முடிவெடுத்தது தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த எங்கள் அண்ணிக்கிட்டேயும் வந்து பேசினாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ எப்போதும் போல் சகஜமாயிரு, நாங்கள் வந்து இருக்கோம் உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டிவாக, அம்மாவும் தங்கச்சியும் வந்து நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கோம், நீங்கள் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போய் பார்த்துட்டு வா, அம்மாவையும் வந்து அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீ அழைச்சிட்டு வாங்க, நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நாங்கள் இருக்கோம், அதனால் நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாளாக வீட்டில் யாருமே பேசாமல் இருந்தாங்க, இப்போ ஓரளவு பேசுகிறாங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு கொஞ்சம் சிரித்தாங்க. அப்போ தான் கொஞ்சம் வந்து சிரித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அப்பா சொன்னார், இது மாதிரி வந்து தங்கச்சி கல்யாணத்தை பற்றி தான் அடுத்தது முடிவு எடுக்கணும்ப்பா, ஏன்னா வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து நெக்ஸ்ட் வீக்லேயே வந்து நம்மளுக்கு நிச்சயம் பண்ணலாம், இன்னும் ஒரு 2 மந்தில் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிறத நான் வந்து நம்மக்கிட்ட எதையும் சொல்லலை, இருந்தாலும் வந்து நம்ம செய்கிறத செஞ்சு தான் ஆகணும், ஏன்னா அவன் வேலை பார்த்தாலும் பண்ணாலும் நாளைக்கு வந்து இது செய்யலை பண்ணலைன்னு சொல்லிடக்கூடாது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படி தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, அது உண்மை தான்ப்பா, நீங்கள் சொல்கிறது உண்மை தான், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நகை தான் நீங்கள் வந்து ஒரு 20 பவுன் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நகை வந்து அது போட்டால் போதும், மற்றபடி மண்டபம் வந்து ஒரு நல்ல லெவலான மண்டபமாக தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயம் வந்து அவங்க பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ரிலேட்டிவ்லாம் வந்து அடுத்த வாரம் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்த்தாச்சு, நம்ம போய் கூப்பிட்ற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு வந்து அவங்களே நிச்சயதார்த்தத்துக்கு வந்து ஒரு 300 பேர்கிட்ட வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாப்பாடெலாம் அவங்க அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து 300 பேர்கிட்ட வந்து நம்ம ஒரு 100-150 பேர்கிட்ட நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டோன்னா வருவாங்க, அந்தளவுக்கு கூப்பிட்டா போதும், அப்புறம் கல்யாணத்துக்கு நம்ம இன்வைட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இது இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியாப்பா சரி ரொம்ப நல்லது தான், இருந்தாலும் வந்து நமக்கு வந்து முக்கியமானவங்க யாரையும் விடக்கூடாது, அதனால தான் நீ ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு 2 டேஸ் நீ லீவ் போட்டுறியா அப்படின்னோடனே, சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 டேஸ் வந்து லீவ் போட்டோன்னே நம்ம பார்த்துக்கலாம், அதை ஏன்னா முக்கியமானவங்கள கூப்பிட்றது, நீ ஒரு 2 டேஸ் லீவ் போட்டானா, அப்புறம் வந்து அவன் தம்பி வந்து ஒரு 2 டேஸ் லீவ் போட்டான்னா நாங்கள் மாற்றி வந்து போயிட்டு வந்து நம்ம கூப்பிட்டு போகலாம், ஏன்னா கார் நம்ம வந்து வெளியூரில் இருக்கவங்களெலாம் கூப்பிட்றது காரில் தான் கண்டிப்பாக போய் ஆகணும், அதுக்கெல்லாம் டிரைவர்லாம் போட்டோன்னா ஒரு 2000-3000 கேட்பாங்க, எதுக்கு உங்களுக்கு தான் டிரைவ் பண்ண தெரியும்ல அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லீவ் போடுறப்ப நாளைக்கு நான் உங்களுக்கு மேனேஜர்கிட்ட லீவ் கேட்டுட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னோடனே, சரி ஓகே சொல்லுங்கள், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னோடனே, நீ வாயமாக கூப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து அவங்கள கூப்பிட்டாங்க. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் வந்து புது சொந்தக்காரங்க அப்படிங்கிறப்போ நம்மளால் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கிறது தான், நம்மளுக்கு டக்குன்னு வந்து இது பண்ண முடியாதுங்கிறது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அப்பா நீ மாமா முக்கியமான சொந்தக்காரங்க வீட்டுக்கு அப்படின்னு அம்மாவும் கூப்பிட்டாங்க. சரி ஓகே நானும் வரேன், ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அவர் வர்ற அன்னைக்கு நானும் வரேன் உங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்ட்டு இப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து வந்து எல்லாருமே ஒன்றா தான் சமைச்சு சாப்பிட்டோம், எல்லாம் தான் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணனும் வந்து ஆஃபீஸ்க்கு 2 டேஸ் லீவ் போட்டார். தொடர்ந்து இவங்களும் அண்ணியும் வந்து லீவ் போட்டுட்டு, அவங்க அன்றைக்கும் கார் டிரைவ் பண்ணுறதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ணுறது, அண்ணன் கொஞ்சம் நேரம் டிரைவ் பண்ணுறது, அதை பார்த்தோன்னே அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டில் வந்து போயிட்டு எல்லார்ட்டையும் ஒரு மரியாதையாக நடந்துக்குது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அம்மா வந்து வீட்டில் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்குறதுக்கு அப்பாவுக்கும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து நம்ம பார்த்தா கூட இந்த அளவுக்கு ஒரு மரியாதையாக இருக்கிற மாதிரி ஒரு பண்பாக இருக்கிற மாதிரி பொண்ணாக நம்ம பார்த்துருப்போமா என்னென்ட்டு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அதை கேட்குறப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, அம்மா அப்பா வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒத்துமையாக இருக்கிற அளவுக்கு இருந்திருக்காங்க, அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் நானும் ஒரு 2 டேஸ் லீவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இன்வைட் அப்பாவோட சேர்த்து பண்ணுறவங்களெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் நிச்சயமும் வந்து நல்லபடியாக வந்து நடந்துச்சு. எல்லோரையும் வேனில் வந்து அழைச்சிட்டு போயிருந்தோம். ஏன்னா வந்து மாப்பிள்ளை வீடு வந்து நாங்கள் இருக்கிறதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்கிட்ட இருக்கிறதுனால அவங்க அங்கே இருக்க மண்டபத்தில் தான் வச்சுருந்தாங்க. அதில் முக்கியமான ரிலேட்டிவ்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களையெல்லாம் வந்து வேனில் எல்லோரையும் அழைச்சிக்கிட்டு அவங்கள வந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போய் ஈவினிங் வந்து நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. சாப்பாடெலாம் நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு நிம்மதியான ஒரு இதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அக்கா வீட்டுக்கு போகிறதே நான் நிப்பாட்டிட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளை நல்ல ஒரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக மனசளவில் அவங்க வீட்டில் வந்து எந்த வசதியுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளை வந்து ஒரு மரியாதையாக நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷத்தோடு வரவேற்று பண்ணாங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இது இருக்கும். அதே வந்து நம்மளுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து போகிறப்பெல்லாம் வந்து அவங்க கவலையை சொல்லிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா சரி நம்ம வர்றதை வந்து பிடிக்காம தான் வந்து இது பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இது தோணும். அது மாதிரி தான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு நானும் இப்போது 2-3 மாதமாக வந்து போகிறப்ப பூரா எங்கள் அக்கா அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ சரி நம்ம வர்றது பிடிக்கல போல இருக்கு அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறதையே விட்டுட்டேன். ஒரு மாதமாக அக்காவுக்கு ஃபோன் பேசுகிறதோடு சரி, அது எப்போயாச்சும் வந்து 2 நாளைக்கு ஒருக்க தான் ஃபோன் பேசுகிறது, மற்ற நேரத்துலலாம் நான் ஃபோன் பேசுகிறதில்ல அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திடீர்னு ஒரு அக்கா ஒரு நாள் வந்து நான் போகாமல் ஒரு மாதம் இருந்ததுக்கப்புறம் அக்காவாக வந்து திடீர்னு வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து அக்கா என்ன சொன்னிச்சுன்னா, ஏன் 1 மாதம் ஆகுது என் வீட்டுக்கு ஏன் வரல அப்படின்னோடனே, ஆமாக்கா நீ வந்தால் எங்கே நீ சரியாக பேசுகிற, நீ தான் பேசவே மாட்டேங்கிறியே, ஒரு மாதிரி முகத்தை வந்து மாற்றிடுற, அதனால சரி நம்ம வர்றது வந்து உனக்கு பிடிக்கல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் கூட என் ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டு இருந்தேன். அவர் வந்து அவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து நீ வாரத்தில் 2-3 நாள் போனால் அவங்க வந்து முகம் சொல்லிக்க தான் செய்வாங்க, நீ ஏன் நம்ம வீட்டில் தான் எல்லா வசதியும் இருக்குது, எதுக்கு நீ அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி அவருமே என்னை பேசினார் தான். நான் கூட சரி நம்ம போனது தான் வந்து தப்பு போல இருக்குது, வீடு பக்கத்துலேயே நான் வந்தோடனே சரி உன் வீட்டுக்கு அடிக்கடி வந்தது தான் தப்பு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான்க்கா நான் வரலக்கா 1 மாதமா அப்படின்னோடனே, நான் அந்த பிரச்சனையினாலையெல்லாம் உன்கிட்ட முகத்தை காட்டலை, நீ இன்னுமே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் அப்படின்னோடனே, வேறு ஒன்றும் கிடையாது, எங்கள் மாமியார் வந்து நீ வர்றப்பெல்லாம் எங்கள் மாமியார் வந்து இருந்துச்சு பார்த்தியா இல்லையா, அது வந்து என் வீட்டுக்கார்ட்ட வந்து ஏதாச்சும் வந்து அக்கா தங்கச்சிங்க பேசிக்கிறாளுங்க, நம்ம வீட்டை பற்றி தாண்டா பேசிக்கிறாளுங்க, அடிக்கடி வர்றா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து எல்லாமே ஏற்றி விட்டுட்டு இருந்துச்சு. அதை நான் 1 நாள் கேட்டுட்டேன். அதனால நான் வந்து அது வர்றப்ப நீ வர்றப்ப வந்து ரொம்ப வந்து நான் சிரித்து பேசி இது பண்ணிகிட்டு இருந்தேன்னா அது கண்டிப்பாக வந்து அதையும் வந்து அவர்கிட்ட சொல்லி தேவையில்லாத சண்டை எனக்கும் அவருக்கும் வந்து மூட்டி விட்டுரும், மற்றபடி நீ வரக்கூடாதுன்னெலாம் கிடையவே கிடையாது, எனக்கெல்லாம் நீலாம் வரணும், பிள்ளைங்களெல்லாம் எனக்குமே பார்த்துக்கிறது, அதுதான் பிள்ளைங்களாம் பார்த்துக்கிறது, நீ வரப்பினாச்சும் ஒரு 1/2 டே பிள்ளைங்களை பார்த்துக்கவே பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கும். ஆனால் வந்து அவர்கிட்ட 1-2 அது சொல்லி விட்டுருது. அதனால தான் வந்து நீ வர்றப்போ அந்தளவுக்கு வந்து நான் சரியாக பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னோடனே, சரி சரி அது தெரியுது எனக்கு, இருந்தாலும் வந்து நம்ம என்ன தான் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம சொன்னாலும் அது வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம புரிய வைக்கிறதுங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், அதனால தான் உங்ககிட்ட நான் சரியாக பேசலை, எனக்கு இந்த 1 மாதமாக நீ வரலன்னோடனே எவ்வளோ ஒரு மனசு கவலையாக இருக்குது தெரியுமா, நீ சரியாக ஃபோன் பேசுகிறதில்ல, எனக்கு தெரியும் நீ வந்தப்போ நான் சரியாக பேசலைன்ட்டு தான் நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னோடனே, சரி சரி விடு பார்த்துக்கலாம், நம்ம சில சமயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து என்ன தான் வந்து சில விஷயங்களை நம்ம வந்து இது பண்ணாலும் அதை நம்ம சரியான ஒரு நேரத்தில் வந்து அமைச்சு கொடுக்குறதுங்கிறது ஒரு இருக்காது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்கலாம், சரியான இது வந்து நம்மளுக்கு டைம் அமையும், நான் வந்து சொல்லிட்டேன், நீங்கள் வந்து வேறு வீடு நம்ம வந்து உங்கள் அம்மா வந்து நாத்தனார் வீட்டில் போயிட்டு இருக்க சொல்லிடலாம், ஏன்னா அவங்க இருந்தால் நம்ம 2 பேருக்கும் தேவையில்லாத சண்டை வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கும் தெரியுது இவங்க தேவையில்லாமல் வந்து சண்டை இது பண்ணுறாங்க, அதெல்லாம் தெரியுது, தெரிஞ்சாலும் வந்து அவருக்கு என்ன இப்போதைக்கு பேச முடியாது, ஏன்னா எங்கள் நாத்தனார் வந்து இன்னொரு 2 மாதத்தில் வந்து வீடு கட்டிடும், வீடு கட்டிட்டு அம்மாவை அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கிறாரு, அப்படி இருக்கிறப்போ அவங்க ஹஸ்பண்டை வந்து வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இப்போ வந்து வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் கழித்து அம்மாவை நான் அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வந்து இது சரியாக வராது, அதனால் வந்து
நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரி சரி விடு பார்த்துக்கலாம், எனக்கு புரியுதுக்கா உன்னோட நிலமை எனக்கு புரியுது, நான் வந்து நான் என்ன நினச்சேன்னா நீ வந்து நான் வர்றது பிடிக்காம தான் வந்து இந்த மாதிரி இது பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மனசு வந்து எனக்கு வந்து இப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, அதை விட நம்ம வந்து ஒரு பெரிய சந்தோஷங்கிறது அப்படி கிடையாது அப்படிங்கிறோன்னே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம சில விஷயங்களை வந்து என்ன தான் வந்து சரியான ஒரு இதில் இது பண்ணாலுமே வந்து அது தவறாக தான் புரிஞ்சுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தான்.